ஒருத்தன் ஒன்றுமே பண்ணலை, ஒன்றுமே செய்யலை, ஆனாலும் அவனை பார்த்து உலகமே பயப்படுது. ரஷ்ய அதிபர் புட்டின் இந்த ஒற்றை மனுஷன் ஒரே ஒரு பேட்டி கொடுத்தாரு, அந்த இன்டர்வியூவை பார்த்து உலக நாடுகளே ஆடி போய் உக்காந்துருக்கு. இன்னொரு புறம் அமெரிக்காவினுடைய ட்ரம்ப் பேசிய பேச்சு நாட்டோவில் அங்கத்தினராக இருக்கக்கூடிய 30 நாடுகளுக்கும் வயிற்றில் புளியை கரைச்சிருச்சு. இதன் காரணமாக ஒரே ஒரு போடா போட்டாங்க. எஸ்டோனியா அப்படிங்கிற ஒரு நாட்டினுடைய உளவுத்துறை ஒரு ரிப்போர்ட் ஒன்று கொடுக்குது. அந்த ரிப்போர்ட் என்ன, அது ரஷ்யாவையும் இந்த காலத்தில் மறுபடியும் உள்ளே இறக்கியிருக்கு. அமெரிக்காவும் அமெரிக்காவினுடைய செனட் சபையில் போடப்பட்ட ஒரு தீர்மானத்தின் காரணமாக மறுபடியும் ரஷ்யாவுக்கும் அமெரிக்காவுக்குமான ஒரு பெரிய யுத்தம் வருவதற்கான அறிகுறிகள் தெரியுது. வாங்க பார்க்கலாம். இது பிரசாத் சிக்னேச்சர். அமெரிக்காவினுடைய செனட் சபை கூடி ஒரு முக்கியமான ஆதரவு ஒன்றை கொடுத்துருக்காங்க. யாருக்கு அப்படின்னா, ஒன்று உக்ரைனுக்கு, இன்னொன்று இஸ்ரேலுக்கு. காசாலையும் பாலஸ்தீனத்துக்கு போர் நடக்குதுல்ல, அவங்களுக்கு நிதி கொடுக்கணும்ல, அதற்கான நிதியையும் ஒதுக்கிறதுக்கான வேலையை செஞ்சுருக்காங்க. இன்னொரு புறம் தைவான் அப்படிங்கிற ஒரு நாடு. இந்த மூன்று நாடுக்குமே அமெரிக்கா தன்னுடைய நிதியை கொடுப்பதற்கான ஒரு மீட்டிங் ஒன்று நடத்தி அதற்கான ஒப்புதலையும் பைடன் அவர்கள் சைன் போட்டிருக்காங்க. அமெரிக்கா காங்கிரஸ் சபையும் இதற்கு ஒப்புதல் தெரிவித்திருக்கிறது. சரி, யார் யாருக்கு எவ்வளோ ரூபா அப்படின்னு பார்த்துடலாமா? இப்போது உக்ரைனை பொறுத்தளவில் 60 பில்லியன் டாலர் அளவுக்கு உதவி செய்கிறதுக்கு சைன் போட்டிருக்காங்க. இது சம்பந்தமாக உக்ரைனுடைய அதிபர் ஜெலன்ஸ்கி காமெடி நடிகர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஐ எம் வெரி ஹாப்பி அப்படின்னு கவுண்டமுனி ஸ்டைலில் பேசியிருக்காரு. இன்னொரு புறம் என்னென்னா, 14 மில்லியன் அளவுக்கு இஸ்ரேலுக்கு உதவிகள் வந்து கொடுக்கறதாக அறிவிப்பும் வெளியாகிருக்கு. 16 பில்லியன் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமான ஒரு தொகை தான். ஸோ அடுத்த 6 மாத காலத்திற்கு அவங்க போர் புரிகிறதுக்கான வாய்ப்புகள் வசதிகளை ஏற்படுத்தி தருவதற்கு அமெரிக்கா ஒரு பெரும் திட்டம் போட்டிருக்கு. தைவானுக்கு 1.9 பில்லியன் டாலர் அளவுக்கு நிதி உதவி. யார் சீனாவை எதிர்த்து வந்து அவங்க நிற்கணும் அப்படின்னா அதுக்கு நிதி உதவி கொடுக்கணும்ல, அதற்கான வேலையும் அமெரிக்கா சப்போர்ட் பண்ணியிருக்கு. ஆஸ்திரேலியா அண்டு யூரோப்பியன் யூனியனில் இந்த கூட்டு நடவடிக்கைக்குள்ளாக இருக்கும்ல, அதற்கும் நிதி கொடுக்கணும். ஸோ நீர்மூழ்கி கப்பலுக்கு ஆகக்கூடிய செலவுக்கு 3.3 பில்லியன் டாலர் அளவுக்கு செலவு செய்கிறதுக்கான அதற்கான மசோதாவும் நிறைவேற்றப்பட்டிருக்கு. இப்படி அமெரிக்காவினுடைய வரி, மக்கள் செலுத்தக்கூடிய வரி, அந்த நாட்டினுடைய பாதுகாப்பு அப்படிங்கிறத தாண்டி மற்ற நாடுகளுக்கான உதவியையும் செஞ்சு கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து அமெரிக்காவினுடைய ஸ்திரத்தன்மையையும் அமெரிக்காவினுடைய நாட்டாமச்சாரையும் உறுதிப்படுத்துவதற்கான ஒரு வாய்ப்பை பைடனுடைய அரசு செஞ்சுருக்கிறதா பார்க்கப்படுது. இன்னொரு புறம் மேற்குலக நாடுகளோடு ரஷ்யா மோதும் அப்படின்னு ஒரு அறிவிப்பை ஒன்று அப்படியே குண்டு மாதிரி தூக்கி போட்டிருக்காங்க. இந்த எஸ்டோனியா அப்படிங்கிற நாடு. இந்த எஸ்டோனியா அப்படிங்கிற நாடு எங்கே இருக்குது அப்படின்னா, ரஷ்யாவுக்கு பக்கத்தில் தான், சோவியத் ரஷ்யாவில் அங்கத்தினராக இருந்த ஒரு நாடு. இந்த சோவியத் ரஷ்யாவில் அங்கத்தினராக இருக்கக்கூடிய இந்த எஸ்டோனியா சொல்லியிருக்கக்கூடிய இந்த விஷயங்கிறது ஒட்டுமொத்த உலகத்தையுமே தன்பால திருப்பியிருக்கு. எஸ்டோனியா வந்து நாட்டோவினுடைய ஈஸ்ட் ஏரியாவில் இன்னும் சரியாக ஒரு டிகேட்ல, அதாவது ஒரு தசாப்தத்துக்குள்ள 10 ஆண்டுகளுக்குள்ள ஒரு பெரிய போரை வந்து ரஷ்யா செய்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு அவங்களுடைய உளவுத்துறை கணிச்சிருக்கான். இது இந்த நம்ம டக்கர் கால்சனுடைய இன்டர்வியூ இருக்கு இல்லையா, அதை பார்த்து பயந்து போனவங்க எஸ்டோனியா அப்படிங்கிற அந்த நாடு மூலிமா ஒரு புதிய ரிப்போர்ட் ஒன்றை கொளுத்தி போட்டிருக்காங்க. ட்ரம்ப்பினுடைய பேச்சு வேறு இருந்தது. ஸோ நாட்டு நாடுகள்லாம் உடஞ்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இப்போ கொளுத்தி போட்டிருக்கக்கூடிய விஷயங்கிறது பற்றி எரியுது. எரிகிற தீயில் வந்து பிடுங்கினா மட்டும் லாபம் அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் எரிகிற தீயில் எண்ணெயும் ஊற்றி விட்டுட்டு போயிருக்கு எஸ்டோனியா. ஸோ இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வை வந்து செஞ்சுருக்காங்க. இதற்கு ஏகப்பட்ட, அது மட்டும் இல்லை, ட்ரம்ப் பேசினதுக்கு நிறையா நாட்டினுடைய தலைவர்களும் பதில் சொல்லியிருக்காங்க. அதுதான் ரொம்ப முக்கியமானது. நேட்டோவையே கலைச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரியான நிகழ்வுகள்லாம் ஒரு புறம் பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய நேரத்தில், நேட்டோ எதற்காக உருவானதோ, ரஷ்யா அப்படிங்கிற ஒரு நாட்டை அழிப்பதற்காக உருவானதுங்கிறதுல மட்டும் இவங்க தெளிவாக இருக்காங்க. அந்த வகையில் ரஷ்யாவை வாடா சண்டைக்கு வாடா சண்டைக்கு வாடா அப்படின்னு கூப்பிட்றதுல மட்டும் இவங்க எல்லாமே வந்து ரொம்ப ஒரு முன்னோட்டமான வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது இதன் மூலமா தெளிவாக தெரியுது. ஸோ இது இன்னைக்கு பெரிய அளவில் பேசு பொருளாக மாறி இருக்கு. இதன் காரணமாக என்னன்னா,
பால்டிக் பகுதிகளாக இருக்கக்கூடிய போலந்து, பின்லாந்து, லித்துவேனியா, அதுக்கப்புறம் லாத்தியாங்கிற நாடுகள் எல்லாமே பதற்றமான ஒரு சூழ்நிலையாக இருக்கிறது. ரஷ்யாவினுடைய இராணுவ நடவடிக்கை எப்பனாலும் எங்களை தாக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தான் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஆனால் ரஷ்யாவோட அவங்க தான் பிஸ்னஸும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்ச விஷயம்தான். இன்னொரு புறம் வந்து என்னென்னா அணுசக்தி திட்டம். இது அணுசக்தி திட்டம் குறித்து ரஷ்யானாலே அதற்கு இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா அவருடைய நட்பு நாடாக இருக்கிறது மிடில் ஈஸ்டில் ஈரான் மட்டும்தான். ஈரான் வந்து பார்த்திங்கன்னா தொடர்ச்சியாக ஹிஸ்புல்லாவுக்கும் ஹவுதிகளுக்கும் தொடர்ந்து உதவிகளை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லை, ஹமாஸுக்கு நாங்கள் தான் ட்ரைனிங் கொடுத்தோம் அப்படிங்கிறது ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டாக ஒத்துக்கிட்டவங்க தான் ஈரான். அப்படிப்பட்ட ஈரான் அப்படிங்கிற நாடு இப்போ என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா, ரஷ்யாவுக்கு ஆதரவாக நிலைப்பாடுகளை எடுப்பார்களா அப்படின்னு கேட்டால், அணு ஆயுதம் ரிலேட்டடாகவும் அணுசக்தி ரிலேட்டடாகவும் குறித்து ஈரான் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து இன்ன வரைக்கும் பேசவே இல்லை அப்படின்னு தெக்ரானில் நடந்த ஒரு மீட்டிங்கில் 2015 பிறகு வெளித்தடைத்தன்மையோடைய ஈரான் இல்லை அப்படிங்கிறத ஐநாவினுடைய அணுசக்தி கண்காணிப்பு தலைவர் ரஃபேல் வந்து இந்த ஸ்டேட்மெண்ட்டை பதிவு செஞ்சுருக்கார். இது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு ஸ்பீச்சாக பார்க்கப்படுது, ஒட்டுமொத்த உலகத்திற்கான செய்தியாகவும் பார்க்கப்படுது. அணுசக்தி பற்றி எந்த விதமான தகவலுமே ஈரான் கொடுக்கல அப்படிங்கிறது ஐக்கிய நாடுகள் சபையில் இருக்கக்கூடிய ஒரு முக்கிய தலைவர் வந்து இந்த ஸ்டேட்மெண்ட்டை பதிவு செய்கிறாருங்கும் போது ரஷ்யா ஈரான் அமெரிக்காவை கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயமாக பார்க்கப்படுது. தி மாஸ்கோ டைம்ஸ் சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்கிறது, சீமன்ஸ் அப்படிங்கிற கம்பெனி ஜெர்மனில், அதாவது ஜெர்மனோட கம்பெனி அது சீமன்ஸு, அவங்க வந்து பார்த்திங்கன்னா நம்ம சென்னையில் கூட நிறையா கம்பெனிஸ்லாம் இருக்குது, அவங்களோட ப்ராடக்ட்ஸ்லாம் இருக்குது நிறையா வந்து இந்த எம்என்சி கம்பெனிஸ் தான். அவங்க டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா அவங்க 2012 ரஷ்யாவில் வந்து கம்பெனி வச்சு நடத்திக்கிட்டு இருக்காங்க. இப்போது அந்த கம்பெனி ஜெர்மன் கம்பெனிங்கிறதுனால இப்போது நிலைமை சரியில்லாததுனால ஜெர்மனுடைய அந்த பிரச்சனை பைப்லைன் பஞ்சாயத்து தான் இருக்கு இல்லையா, ஸோ இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்கிறதுனால அவங்களோட கான்ட்ராக்டை கேன்சல் பண்ணிட்டு அவங்க வெளில விட்டாங்க. ஸோ சீமன்ஸ் வந்து எவ்வளோ பெரிய கம்பெனின்னு உங்களுக்கே தெரியும். அப்படிப்பட்ட கம்பெனி அமெரிக்காவினுடைய தூண்டுதலின் பேரில் ஜெர்மன்கிட்ட ஒரு ப்ரெஷர் கொடுத்து இங்கே ரஷ்யாவிலேருந்து அந்த கம்பெனி வெளியில் வந்திருக்கு அப்படிங்கிறது இன்றைக்கி உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய அந்த தொழிற்சாலைகளை வச்சுருக்கிறவங்க, வேலை தேடுறவங்க, இவங்க எல்லாரையுமே பதட்டமான ஒரு சூழ்நிலைக்கு தள்ளியிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இதன் மூலிமா நிறைய வேலை இழப்புகள் அப்படிங்கிறது ஏற்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு புறம் என்ன அப்படின்னா, யூரோப்பியன் இது எப்படி தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத நான் அடுத்தடுத்த வீடியோவில் சொல்கிறேன். யூரோப்பியன் யூனியனில் இருக்கக்கூடிய வெளியுறவு தலைவர் ஜோசப் புரேல் ஒரு ஸ்டேட்மெண்ட்டை பதிவு செஞ்சுருக்காரு. எப்பா ட்ரம்ப்பில் ஆரம்பித்து அவரை பற்றி பேசவே இல்லை அப்படின்னு அதுக்கு தான் வரேன். இப்போ என்னென்னா அந்த புரேல் சொல்லியிருக்கிறது என்னென்னா, ட்ரம்ப் பேசியிருக்கக்கூடிய விஷயம் நேட்டோவை பற்றி அவர் பேசியிருந்தார் இல்லையா, அதை கூட நம்ம வீடியோவாக போட்டிருந்தோம். ஸோ நேட்டோவை பற்றி அமெரிக்காவினுடைய முன்னாள் பிரசிடென்ட் ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருக்காரு, அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லும்போது, முட்டாள்தனமான விஷயங்களுக்கெல்லாம் நான் பதிலளிக்கணுங்கிற அவசியம் கிடையாது அப்படின்னு ட்ரம்ப்பை நேருக்கு நேராக போட்டு தாக்கியிருக்காரு. ஸோ யூரோப்பியன் யூனியனில் இப்போ ஏற்கனவே வந்து ப்ரெஷர்லாம் நிறையா ஓடிக்கிட்டு இருக்கிற நேரத்தில் ட்ரம்ப் வந்து இப்படி பேசியிருக்கிறது அப்படிங்கிறது ஒட்டுமொத்த யூரோப்பியன் யூனியன் கண்ட்ரீஸுக்குமே பதில் சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயம் வந்து போரலுக்கு ஏற்பட்டிருக்கு. ஸோ உள்ளூரை பேசக்கூடிய விஷயங்களை வெளியில் ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டாக, எப்பா நீ வந்து எப்படி சொல்கிறது, மைண்ட் வாய்ஸ் நடிச்சிட்டு சத்தமாக பேசிட்டேயா அப்படின்னு போரால்கிட்ட அதுக்கடுத்து வர்றவங்க சொல்லுவாங்கன்னு சொல்லுவாங்க. ட்ரம்ப் ஃபோனை போட்டு கண்டிப்பாக கத்திருப்பாருங்கிறதெல்லாம் மாற்றுக்கிறதே இல்லை. அதுக்கப்புறம் மெட்டாவினுடைய இந்த கம்யூனிகேஷன் டைரக்டர் யார், ஃபேஸ்புக்கினுடைய மெட்டாவினுடைய கம்யூனிகேஷன் டைரக்டர் ஒருத்தர் ரஷ்யாவில் கைது செய்யப்பட்டிருக்காரு. இப்போ நான் சொல்லக்கூடிய எல்லா லைனுமே ஒரு சின்ன ஒரு செயின் மாதிரி இருக்கும், அந்த உணவு சங்கிலி மாயன்ல அந்த மாதிரி ஒரு செயின் மாதிரி கோர்த்திங்கன்னா எதோட இது கனெக்ட் ஆகுது அப்படிங்கிறது ஃபைனலாக அந்த வீடியோட முடியும் போது தெரியும் உங்களுக்கு. ஸோ மெட்டாவினுடைய கம்யூனிகேஷன் டைரக்டர் ரஷ்யாவில் வச்சு கைது செய்யப்பட்டிருக்கார். மெட்டாங்கிறது எது அப்படின்னா அமெரிக்காவில் இருக்கக்கூடிய கம்பெனி. அமெரிக்காவில் இருக்கக்கூடிய கம்பெனியினுடைய ஒரு டைரக்டர் வந்து பார்த்திங்கன்னா அரெஸ்ட் பை ரஷ்யா, ரஷ்யாவால் அரெஸ்ட் செய்யப்பட்டிருக்கார் அப்படிங்கிற ஒரு தகவல். எதுக்காக அரெஸ்ட் செய்யப்பட்டிருக்கார் அப்படிங்கிற ஒரு தகவல் என்ன அப்படின்னா, அங்கே இருக்கக்கூடிய அந்த கம்யூனிகேஷன் அப்படிங்கிறதே ஸ்திரத்தன்மையோடு இல்லை அப்படிங்கிறதையும், ரஷ்யாவை முடக்கக்கூடிய செயல்களையும் அவங்க செஞ்சாங்கங்கிறது தான் புகார். உக்ரைனுடைய ஆயுதங்கள் எல்லாமே காலி ஆயிடுச்சு, அது மட்டும் இல்லை அமெரிக்காவினுடைய டாங்கிகள் எரிஞ்ச நிலையில் கிடக்கிறதாக தகவல். ரஷ்யா வந்து தனது அதிநவீன ஆயுதங்கள் கொண்டு அங்கே இருக்கக்கூடிய அந்த உக்ரைனுக்கு கொடுத்தாங்கல்ல ஆயுதங்கள், அது உக்ரைனே வந்து பார்த்திங்கன்னா மூவ் ஃபார்வர்டு அப்படிங்கிற விஷயத்துக்குள்ளேயே போகலையா, டாங்கிகள் எல்லாமே வந்து டப்பு டப்புன்னு வெடித்து சிதறக்கூடிய காட்சிகள், அப்போது அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஆயுதங்கள்லாம் இவ்வளவு தானா அப்படின்னு உலக நாடுகள் தப்பாக பேசுறதுங்கிறதுனால சில ஆயுதங்களை சில டாங்கிகளை பயன்படுத்தாமலே வச்சுருந்தாங்க. அதை நேரடியாக ரஷ்யா என்ன பண்ணுச்சு அப்படின்னா, இது வந்து அமெரிக்காவினுடைய ஆயுதங்கள்னு தெரிஞ்சு அந்த டாங்கிகளை தேடி தேடி பார்த்து வேட்டையாடிய நிகழ்வு. அதுவும் அது வந்து லேசுவாக வந்து தட்டணும் அப்படின்னா வந்து மறுபடியும் அதை சரி பண்ணிடலாம், ஆனால் டோட்டலாக அந்த டாங்கிகளையே உடைக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தோடு அதை தீயை வச்சு கொளுத்தி விட்டுறாங்க. இப்படி ரஷ்யர்கள் செஞ்ச விஷயத்தினால அமெரிக்காவுக்கு பெரிய இழப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால தான் இப்போது 61 பில்லியன் டாலர் அளவுக்கு உக்ரைனுக்கு வந்து
நிதி உதவி கொடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற தகவலும் வெளியாயிருக்கு. அது மட்டும் இல்லை, ரஷ்யாவினுடைய 3000 டாங்கிகளும் வந்து அளிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற செய்திகளும் வெளியாயிருக்கு. அணுமின் நிலையத்தில் பணிபுரியக்கூடிய ரஷ்யர்களை கைது பண்ணியிருக்கு துருக்கி. துருக்கிங்கிறது வந்து நேட்டோவில் அங்கத்தினராக இருக்கக்கூடிய நாடு. இதற்காக அமெரிக்காவிடமிருந்து கைமாறாக F-16, F-35 உள்ளிட்ட விவரங்கள்லாம் வாங்குச்சு. அப்படிப்பட்ட துருக்கி வந்து ஹமாஸுக்கு ஆதரவாக இருக்கும், அது மட்டும் இல்லை காசாவில் இருக்கக்கூடிய மக்களுக்கெல்லாம் நாங்கள் வீடு கட்டித்தருவோம் அப்படின்னு அறிவித்தவர் தான் துருக்கியினுடைய அதிபர் எர்டகன். இதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச விஷயம். பட் தெரியாத விஷயம் என்ன அப்படின்னா, இந்த அணுமின் நிலையத்தில் பணியாற்றக்கூடிய ரஷ்யரை ஏன் அவர் கைது பண்ணியிருக்காரு அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. அதற்கான பதிலும் துருக்கியினுடைய அதிபர் சொன்னதற்கு பிறகு அது தொடர்பான அறிவிக்கையை வெளியிடலாம். பட் ரஷ்யாவை எதிர்நோக்கி இந்த நேட்டோவில் அங்கத்தினராக இருக்கக்கூடிய நாடுகள்லாம் இப்போ செய்திருக்கக்கூடிய சம்பவங்களை தான் இப்போ நான் பட்டியலிட்டுக்கிட்டு இருக்கேன் வித் இன் 2 டேஸில் இல்லையா. மிஸ்டர் நடேஸ்டன் இந்த நபர் யார் அப்படின்னு உங்களுக்கே தெரியும். ரஷ்யாவில் அதிபர் புட்டினை எதிர்த்து அரசியல் செய்யக்கூடிய ஒரே நபர். இவர் கொல்லப்படலாம் அப்படிங்கிற மாதிரியான தகவல்லாம் வெளியாச்சு. பட் சாவை வந்து எனக்கு அவ்வளோ சீக்கிரத்தில் நெருங்கிறாது அப்படின்னு சொல்லக்கூடியவர். அடுத்து ரஷ்யாவினுடைய அதிபராக வர வேண்டும் அப்படின்னு கனவு காணக்கூடிய நபர். இவரை பற்றி ரஷ்ய அதிபர் இதுவரைக்கும் பேசினதே கிடையாது, பெரிய அளவில் ஸ்டேட்மெண்ட்லாம் கொடுத்தது கிடையாது. பட் இவர் வந்து ரஷ்யாவினுடைய அதிபரை பற்றி நிறையா பேசுவார். ஸோ புட்டினுக்கு எதிராக களமிறங்கக்கூடிய ஒரே ஒரு அரசியல்வாதியாக ரஷ்யாவில் பார்க்கப்படக்கூடியது இந்த நடேஸ்டன் அப்படிங்கிற நபரை மட்டும்தான். இந்த நேட்டோ அப்படிங்கிறத கலைச்சிருவேன், ரெண்டாவது நிதி உதவி எதுவுமே கொடுக்கல அப்படின்னா, உங்கள் மீது ரஷ்யா போர் தொடுத்தது அப்படின்னா நாங்கள்லாம் அதில் வந்து கலந்துக்கவே மாட்டேன் அப்படின்னு அமெரிக்காவினுடைய முன்னாள் அதிபர் பைடன் வந்து சொல்லியிருக்காருல்ல. இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு சில நாடுகள்லாம் பதில் சொல்லியிருக்கு. ஏன்னா சொன்னது யாருன்னா ட்ரம்ப்பு. ஸோ அதுக்கு பதில் சொல்லாமல் இருக்க முடியுமா? ஸோ அதுக்கான பதில் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். போலந்து ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டு, அதோட ஃபாரின் மினிஸ்டர் சொல்லியிருக்கிற விஷயங்கள் ட்ரம்ப் பேசினதுக்கு, செப்டம்பர் 11 உங்கள் மேலே தாக்குதல் நடத்துனாங்க. ஆப்கானிஸ்தானில் நீங்கள் 2020-21 நீங்களாம் போருக்கு போனீங்க, தோத்துட்டு தான் வந்தீங்க. ஆனாலும் உங்களுக்கு எங்களுடைய உதவியை நாங்கள் கொடுத்தோம், அந்த நன்றியை மறக்கலாமா? இப்படி பேசலாமா? நிதி கொடுக்கலைங்கிறதுக்காக இப்படியெல்லாம் பேசலாமா நண்பரே அப்படின்னு ட்ரம்ப்பை பார்த்து போலந்தினுடைய ஃபாரின் மினிஸ்டர் கேட்டிருக்காரு. அதுக்கப்புறம் ஜெர்மன் அதுவும் ரிப்ளை பண்ணியிருக்கு. ஜெர்மன் சைட்லேருந்து கொடுத்துருக்கக்கூடிய ரிப்ளைங்கிறது, நானும் நீயும் நண்பே இல்லையா, சேர்ந்து இருக்க வேணாமா அப்படின்னுங்கிற ஸ்டேட்மெண்ட் மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. நான் நம்மெல்லாம் சேர்ந்து இருக்கிறதுங்கிறது கட்டாயம், நம்ம யூரோப்பியன் யூனியனில் சேர்ந்து இருக்க வேண்டியது கட்டாயம், நேட்டோ அப்படிங்கிற அந்த கூட்டமைப்புங்கிறது உண்மையிலேயே வலு சேர்க்கும் அதற்கு அப்படிங்கிற மாதிரியான ஸ்டேட்மெண்ட்டை ஜெர்மன் கொடுத்துருக்கு. ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஃப்ரான்ஸனுடைய ஃபாரின் மினிஸ்டர் சொல்லியிருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட், நீங்கள் சொன்ன உடனே நாங்கள் அப்படியே போயிட மாட்டோம், பிரச்சனை ஒன்று இருக்குது அப்படின்னா அந்த பிரச்சனை என்னன்னு சொல்லுங்கள், அதுக்கப்புறம் சரி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃப்ரான்ஸும் வெளியேற தயாராக இல்லை, ஜெர்மனும் வெளியேற தயாராக இல்லை, போலந்துக்கு வேறு வழியே கிடையாது, ரஷ்யா வந்து அடிச்சிச்சுன்னா தாங்க மாட்டாங்க, அதனால் அமெரிக்காவோட உதவி தேவை. அதனால் ட்ரம்ப் சப்போஸ் அவர் மறுபடியும் பைடனுக்கு எதிராக களத்தில் நின்று ஜெயிச்சு வந்தார் அப்படின்னா அதுக்கு பதிலே சொல்லாத நாடுகள் அப்படின்னு சொல்லிட்டு சிலது இருக்கும்ல, அதை எதிர்நோக்கி ட்ரம்ப் உன்னுடைய ஆயுதங்கள் பாயும். அதனால் ட்ரம்ப்புக்கு தடவை கொடுக்கக்கூடிய வகையில் இந்த நாடுகள்லாம் பதில் சொல்லியிருக்காங்க. இன்னொன்று, ரஷ்யாவினுடைய வெளியுறவுத்துறையிலேருந்து ஒரு தகவல் வந்து அட்டகாசமாக வெளியிட்டிருக்காங்க. அதை யூரோப்பியன் யூனியன் எதிர்பார்த்துருக்கவே மாட்டாங்க. அது என்ன அறிவிப்பு அப்படின்னா, இப்போ உக்ரைனுக்கு வந்து நிதி உதவிலாம் கொடுத்துருக்கல அமெரிக்கா, அந்த நேரத்தில் வெளியாகிருக்கக்கூடிய அறிவிப்பு தான் இது. முடக்கப்பட்ட சொத்துக்களை நீ பயன்படுத்தவே கூடாது. யூரோப்பியன் யூனியனில் நாங்கள் சில சொத்துக்களை முடக்கி வச்சுருக்கோம். அது மட்டும் இல்லை, எங்களுடைய சொத்துக்களும் முடக்கப்பட்டிருக்கு. அப்போது மேற்குலக நாடுகளில் சொத்துக்கள், முடக்கப்பட்ட சொத்துக்களை நீ எடுக்கிற அப்படின்னா நீ திருட்டு பயணி அப்படின்னு சொல்லிட்டு மேற்குலக நாடுகளில் பார்த்து ரஷ்யாவினுடைய வெளியுறவுத்துறை அறிக்கையாகவே வெளியிட்டிருக்கு. G7 இந்த G7 நாடுகள்லாம் ஒன்றா சேர்ந்து தங்களுடைய நிலைப்பாடில் மாற்றத்தை கொண்டு வருமா அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்வியையும் கேட்டிருக்காங்க. அதே நேரத்தில் இதற்கு சில பதில்களும் இருக்குது. அந்த பதில்களை அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம போடலாம். எலான் மஸ்க் ரஷ்யா வந்து தோற்காது அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டாக சொல்லியிருக்காரு. எலான் மஸ்க்கு இப்படி சொல்கிறதுல ஒன்றும் பெரிய அளவில் ஆச்சரியப்பட தேவையில்லை. காரணம் என்னென்னா, அவருடைய கைப்பாவையாக இருக்கக்கூடிய ஒரு ஜேர்னலிஸ்ட்டு நம்ம டக்கரு கால்சனை வந்து நேரடியாக ரஷ்யாவுக்கே அனுப்பி பேட்டி எடுக்க வச்சவர் தான். ஸோ எலான் மஸ்க்குக்கும் ரஷ்யாவுக்கு இடையில் ஒரு நெருங்கிய உறவு இருக்குது. அப்படிப்பட்ட வகையில் வந்து ரஷ்யாவினுடைய அதிபர் புட்டினை வந்து பெரிய அளவில் நேசிக்கக்கூடியவர் தான் எலான் மஸ்க். ஸோ உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கு இடையில் நடக்கக்கூடிய போரில் வந்து அவங்க ரஷ்யா தோற்றுருவாங்களான்னு ஒரு கேள்வி கேட்கப்பட்டுச்சு. ரஷ்யா தோக்கும்னு நான் நினைக்கல அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை எலான் மஸ்க் பதிவு செய்கிறார். ஸோ டோட்டலாக கனெக்ட் ஆயிடுச்சா? வர்றதுங்கிறது ரஷ்யாவினுடைய நாக்கா அப்படிங்கிற நெட்ஒர்க். இப்போது இஸ்ரேலுக்குன்னு சொல்லிட்டு ஒரு இங்கே நம்ம இந்தியாவுக்கெலாம் வந்து உளவு பார்க்குறதுக்குன்னு சொல்லிட்டு சில கருவிகள்லாம் கொடுத்துருந்தாங்கல்ல, அதே மாதிரி ரஷ்யாவும் நாக்கா அப்படி NAKA அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நெட்ஒர்க் ஒன்று ரெடி பண்ணியிருக்காங்க.
அதன் மூலமா எப்படி உலக நாடுகளை உன்னிப்பாக அவங்க கவனிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தொடர்பான வீடியோக்களை அடுத்து வரக்கூடிய செக்டாரில் பார்க்கலாம். என் கையெழுத்து என் மக்களுக்கானது மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.